हाई फ्रेंड्स नाना उंगा अरुण सेल्वराज इनकी व्लॉग पाती कन्याकुमारी वंदिरुक्केन नमक्कु टाइम पास आगले अप्पडिनाले कन्याकुमारी दान इनकी कन्याकुमारी इतनी नया वीडियोस इनकी वो स्पेशल इन प्लेस पाकल अभी प्लेसस इनकी काट पोरेन सो वांगा वीडियो को पोलाम இந்த பிளேஸ் தான் சூரிய உதயம் பார்க்கிறதுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்க இடம். சோ காலையில ஒரு 5 மணிக்கு அப்பள வந்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை பக்கத்துல தான். ஹாய் फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் மட்டும் திருவள்ளுவர் சிலைக்கு போறதுக்கான போட்டிங்ல போறோம். அதுக்கான டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 50 ரூபாய். இந்த மாதிரி ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர் வழியா தான் போகணும். இன்னைக்கு வந்து மண்டேங்கறனால வந்து கூட்டம் அவ்வளவா இல்ல. नहीं वीक डेस सैटरडे संडे वह पाती सरान कूटें निकू इटम इनकी पाती फ्रीय बोटे आई थिंक फ्रीय पोल निक पापम एव्व इटम पाती ना शिपा आना इतना रनिंग போட் ஆல் ஃபுல் பண்ணவன ஆல் கம்மியா தான் இருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் போட் கிளம்பிருச்சு. ஆளே இல்லங்க. ஜாலியா இருக்கு. சவுனா என்ஜாய்மென்ட். விவேகானந்தர் மண்டபத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். இங்க இருந்து பாத்தீங்க அப்படினா அந்த திருவள்ளுவர் சிலை தெரியும். நானே இது வரைக்கும் அங்கே போனதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். போயிடலாம். அந்த நிற்கணும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நானும் போய் பார்க்க போகிறேன். அடுத்து அந்த அங்கே தான் போக போகிறோம். அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறோம். Finally we reach Thiruvalluvar statue. Thiruvalluvar சிலைக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு ரொம்ப நிறைவேறி இருக்கு. அந்த திருவள்ளுவர் சிலைய மேல உயரமா கூட பார்க்க முடியல. அவ்வளவு ஹைட்டா தெரியுது. திருவள்ளுவர் சிலையை வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியும். இங்கே படி இருக்குது. மேலே ஏறி போக போகிறோம். இன்னும் எத்தனை படி இருக்குன்னு தெரியல. ஒரு லோகம் மாதிரி தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இது வழியாக பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் தெரியுது. நல்லா காற்று ஸ்பீடாக வருது. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 கடலும் சங்கமிக்கிற இடம் பார்க்க முடியும். இன்னும் மேலே ஏறணும். படி நிறைய இருக்குது. படி ஏறி மேலே வந்தாச்சு. பாருங்க திருவள்ளுவர் இதான் பாருங்க. திருவள்ளுவரோட காலை பாருங்க. அப்படியே செதுக்கியிருக்காங்க. நகம் முத கொண்டு பாருங்க. ஷார்ப்பாக அப்படியே செதுக்கியிருக்காங்க. இன்னொரு கால் மேலே பார்க்க முடியல. மேலே வலிக்குது. அவ்வளோ உயரமாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் தெரியும். இப்போ ஏறி வந்த மண்டபத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1330 குரலும் கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. உள்ளே அதுக்கான வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது.